பேசுற தமிழ் வந்து பெர்ஃபெக்ட் தமிழ்னு நான் சொல்லல, இருந்தாலும் அது மலையாளம் தமிழ் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். நல்ல சுத்தமான தமிழ் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு ஜென்மம், தமிழில் ஒரு ஜென்மம் கிடைச்சா கூட அது முடியாது. அது ஒரு டிஎன்ஏ, நம்ம ரத்தத்தில் இருக்கணும், அப்போ தான் அது வரும். இந்த மதுரை செந்தமிழ் தேன் தமிழ் அப்படின்லாம் சொல்லுவேன். வாழ்க்கை வந்து தமிழனாக இருந்தாலும் மலையாளியாக இருந்தாலும் ஹிந்திக்காரனாக இருந்தாலும் எந்த அமெரிக்காக்காரனாக இருந்தாலும் யூரோப்பியனாக இருந்தாலும் வாழ்க்கை நாம் எல்லாம் கையெடுத்து, கை இல்லைன்னா வேற ஏதோ ஒரு மார்க்கத்தில் வந்து சாப்பிட்றது வாய் வழியாக, நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசுறது வாய் வழியாக, நல்ல சிந்தனை எல்லாம் வாயோடு கிட்ட இருக்கிற மூளையில் இருந்து, இந்த மூளையில் இருந்து நமக்கு எது தேவையோ எது தேவை இல்லாததோ இதெல்லாம் வந்து ஒரு செப்பரேஷன் எல்லாம் பண்ணி தேவை இல்லாததை வெளியே தள்ளி எவ்வளோ நல்ல விஷயங்கள் மட்டும் சிந்தனை கொண்டு வந்து அது வந்து வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு பொறாமை வரக்கூடிய அளவுக்கு நல்லவனாக வாழ்ந்தான். அது பெரிய மெசேஜ் உலகத்துக்கு. என்னோட லீடர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள், அதே மாதிரி ராஜ்நாத் சிங், அமித்ஷா அவர்கள், அப்படிப்பட்ட ஒரு 10-15 பேர் இருக்கும் எனக்கு. பாஜகனா அவங்க தான், அவங்க தான் எனக்கு பாஜக. அவங்க ஒரு பொருள் என்ன, மதிப்பு அது என்னன்னு எனக்கு நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மதிப்பை நான் ஆராதிக்கிறேன், அதனால நான் அவங்க கூட. அப்ப அவங்க என்ன பொறுப்பு என் மேல கொண்டு வந்து வச்சாலும் நான் வந்து பண்ணிட்டேன். ஆகும். 2021 நான் ராஜ்யசபால இருக்கும்போது திருச்சி சிவா அவர்கள் சிவகாசி லேபரஸுக்காக, சிவகாசி இந்த குண்டு வெடி தொழிலில் ஏற்பட்டிருக்கிற லேபரஸுக்காக பேசலாம். அப்போ மொத்தமாக அங்கே இருந்த எல்லாரும் வந்து தீபாவளி கிராக்கர்ஸ் வெடிக்கக்கூடாது, அது பொல்யூஷன், என்வாயன்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுற கூட்டங்கள் அங்கே. இவர் வந்து தீபாவளிக்காக வாதாடல, இந்த வெடி கோப்புகளுக்காக வாதாடல, இருந்தாலும் லேபரர்ஸுக்காக ஒவ்வொரு நாளும் போய் ஒரு எச்சரிக்கை, வாழ்க்கைக்கு எச்சரிக்கை இருக்கு, துணிச்சல் வேணும் இந்த வேலை பண்றதுக்கு, நல்ல மன நிம்மதி இருக்கணும், அந்த மன நிம்மதியோட இந்த வாழ்க்கை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு மதிப்பு கொடுத்து அவர் சொன்னாங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த தடை எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த ஜனங்களுக்காக பேசணும் பார்லமெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பேச்சு கொடுத்தார். அந்த கூட்டத்தில் இருந்து அவரை சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு ஆள் நான். அந்த காலத்தில் இருந்து தீபாவளி நான் தமிழ்நாடு தான் ஞாபகம். அந்த ஒரு பரிசு வாழ்க்கையில் ஒரு நமக்கு ஒரு பண்பாடு இருக்குல்ல, கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை வளர்த்துறதுக்கு இது பயன்பட்டுருக்கு. இல்லைன்னா நான் பார்க்கட்டும், இளையராஜா சார் வந்து ராஜ்யசபாவில் இருக்கார், அவருக்கு வந்து நம்ம ராஜ்யம் பூரா, பாரதம் பூரா அவருக்கு பணம் கொடுக்க முடியும். அவங்கக்கிட்ட ஒரு 50 லட்சம் வாங்கி உங்களுக்கு ஒரு மொபைல் யூனிட் போட்டு சிவகாசி பூரா வந்து மொபைல் போய் லேடிஸுக்கு ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை எல்லா வீட்லேயும் பொண்ணுங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஏர்லி டிடெக்ஷன், ஏற்கனவே நமக்கு ஒரு சின்னது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ அதை எடுத்துக்கலாம்.
எல்லாம் கொடுத்தா ஷேர் பண்ணிக்கோங்க. பாதி பாதி கொடுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து இல்லை இல்லை அப்படி இல்லை சைடில் இருந்து ஏன்னா எல்லாம் எடுங்க.